நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து ஐந்து சினை மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க மற்ற மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அனைத்து நண்பர்களுக்குமே வந்து மிக மிக நன்றிங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மாடு வந்து நல்ல ஒரு அருமையான கிராஸ் ஸ்பீடான மாடுங்க தலையீட்டு சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க மடி செட்டுங்க காம்பெல்லாம் நல்லா சிறந்துருக்குதுங்க அதிகபட்சமோ ரெண்ட ஒரு நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழி சுளித்தவரலாம் எதுவுமே இல்லைங்க நல்ல காம்பாய்ப்புங்க நல்ல மடி செட்டுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கறவை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்க தெரிவிச்சிருக்குறாங்க நான்கு பல் தலையீட்டு மாடுங்க இன்னும் கன்று போடுறக்கும் ஒரு நாள் தான் டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாவது மாடோடு விற்பனை பதிவு பார்க்கலா வாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீற்று செனி மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு நாள் கன்று போட்டுருங்க நல்லா மடி நல்ல காம்ப காம்பாய்ப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுன்னு மாடோட பல் பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முழப்புங்க மாட்டில் சொல்லி தவிரோ மற்றோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல கறவைத்தன் வந்து எதுவாக மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிக்கிறாங்க தலை ஈத்துலேயே வந்து நல்ல கறவை வந்து கொடுத்த மாடுங்க இந்த ஈத்தில் நிச்சயமாக இருபது லிட்டருக்கு மேல் கறவை வந்து கேரண்டியாக கரக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க பல் வந்து கடை முளப்புங்க மாட்டில் சொல்லி தவறுல எதுவும் இல்லைங்க இருபது லிட்டருக்கு மேல் கறவை சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சமாக ஒரு நாளில் வந்து கன்று போட்டுருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தோம்னா எண்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க தான் மூன்று மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தான் முழுத்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீது சனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல கரைவேத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல மடிசட்டை அமைப்புங்க காம்பைப்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க கரக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாடுங்க சுளின்னு பார்த்துட்டிங்கன்னா சுளித்தவர்கள் எதுவுமே இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான தெளிவான மாடுங்க பதினாறு லிட்டரு வந்து கெப்பாசிட்டி சொல்லிருக்கிறாங்க பதினாறு லிட்டருக்கு கரவு கறக்கறக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கண் போடுறதுக்கு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினாறு லிட்டரு வந்து பால் கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க வாங்க நான்காவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம நான்காவதாக பார்க்குற மாடு வந்து இதுவுமே வந்து நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மூன்றாம் மீத்து செனை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு பார்த்தினா இருபது லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க நல்லா அதிகப்படியான கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாட்டோடய பல்லமைப்பு பார்த்தினா கடை முளப்புங்க சுளித்தவரலாம் எதுவுமே இல்லைங்க இதுவுமே வந்து நல்ல சுளி சுத்தமான தெளிவான மாடுங்க மூன்றாம் மீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இருபது லிட்டருக்கு மேல் கரவு வந்து சொல்லியிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேலை நடக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்ததாக வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோடய டீட்டெயிலுமே பார்த்துர்லாங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஐந்தாவது மாடு பார்த்துட்டினா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாட்டோட பல்லம்பின்னு பார்த்தின்னா கடை முளப்புங்க நல்ல ஒரு கரைவைத்திறன் வந்து எதுவாகக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் வந்து டைம் சொல்லியிருக்கிறாங்க தலையீத்துலேயே வந்து நல்ல கரைவைத்திறன் கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் வீத்தில் இருபது லிட்டரு வந்து கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு தெளிவான சொல்லி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் இது மாடுங்க இருபது லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு மேலே டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஏழாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம சொன்ன வேலை வந்து எதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிறத கூட தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த அனைத்து மாடலும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அனைத்துமே வந்து ரொம்ப அதிகமான விலை இல்லை ரொம்ப கம்மியான விலைன்னு சொல்கிறக்கு இல்லைங்க நடுத்தரமான விலைங்க மாட்டுக்கு உரிய விலை தாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஈரோடு மாவட்டம் பவானி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து ரெகுலராக வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுகளில் இருந்து தினசரி வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான சப்போர்ட்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க தவறாமல் அந்த லைக் பட்டனையுமே தட்டி விட்டுருங்க ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையும் வந்து டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக எளிமையாக கிடச்சிருங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாக கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றொழி பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்